ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 10வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 10வது அத்தியாயத்தில் நேற்று 23, 24, 25, 26 மூணு ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி 27, 28 பார்க்க போகிறோம். இந்த 10வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய வைபவங்களை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அர்ஜுனன், நீங்கள் எப்படிலாம் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தாலும் மறுபடியும் உங்களுடைய இந்த அமுத மொழிகள் கேட்பதில் நான் அயர்வு அடைவதே இல்லை அப்படின்னு மறுபடியும் பகவான் தன்னை எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே விஸ்தரித்திருக்கிறார், இதையெல்லாம் பார்த்தால் பகவானாக நினைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக, பகவானுடைய சக்தி எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் பிரதிநிதிக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக பகவான்கிட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்டு பகவான் தன்னுடைய வர்ணனையை சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் நம்ம நேற்று பார்த்த 24, 25, 26, 26 என்ன சொல்லியிருந்தான்னா, 24 புரோகிதர்களில் தலைவனான பிரகஸ்பதியாக என்னை அறிய கடவாய், படைத்தலைவர்களிலே நான் போரின் இறைவனான ஸ்கந்தன், நீர்த்தேக்கங்களிலே நான் சமுத்திரம்னு சொன்னார். ஸோ எல்லா தலைமை புரோகிதர்களிலும் தலைமையானவர் பிரகஸ்பதி, அதே மாதிரி படைத்தலைவர்களில் சிறந்தவர் முருகன் ஸ்கந்தன், நீர்த்தேக்கங்களிலே நான் சமுத்திரம், ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பகவான் சமுத்திரத்தை பார்க்கும்போது பகவானுடைய ஒரு பெரும் சக்தியாக அதை பாவிக்க வேண்டும். அடுத்து 25 பெருமுனிவர்களில் நான் பிருகு, சப்தங்களில் நான் தெய்வீகமான ஓம், யாகங்களில் புனித நாமங்களை கூறும் ஜபம், அசையாதனவற்றிலோ நான் இமாலயமாக இருக்கிறேன். ஸோ பிருகு முனிவர் பிரம்மா தோற்றுவித்த ரிஷிகளில் ஒருவர், அவர் ரொம்ப தலை சிறந்தவர். ஸோ பிருகு முனி, நீ வந்து முனிவர்களில் முனியா என்னை நீ பார்க்கணும்னா பிருகு முனிவராக பாரு. சப்தமாக நீ பார்க்கணும்னு சொன்னால் பிரணவ மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரமாக பாரு. யாகங்கள் அப்படின்னு வரும்போது ஜபயக்யம், பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த நாம யக்யம் யக்யமாக என்ன பாரு. அசையாதனவற்றில், அசைக்க முடியாத அசையாதவற்றில் இமாலய மலையாக என்னை பார்த்து என்னை பார் அப்படின்னு பகவான் சொன்னார். 26 மரங்களிலே எல்லாம் புனிதமான ஆலமரம் நான், தேவர்களிலும் முனிவர்களிலும் நான் நாரதன், தேவகானம் செய்பவர்களில் அதாவது கந்தர்வர்களில் நான் சித்திரரத்தன், சித்தர்களில் நான் கபில முனின்னு சொல்லி நேற்று பார்த்துருக்கோம். ஆலமரம் மரங்களிலே தலை சிறந்த மரமாக இருக்கிறது, அதனால தான் ஆலமரத்தை சுற்றி வராங்க. அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, சயின்டிஃபிக்கல் வைப்ரேஷனும் இருக்குது. தேவர்களும் முனிவர்களும் உதாரணமாக பார்க்கும்போது நாரதரை உதாரணமாக பார்க்க வேண்டும். கந்தர்வர்கள் தேவகானம் பாடுபவர்களில் பார்க்கும்போது சித்திரரத்தன், சித்தர்களில் நான் கபில முனி. பகவானுடைய அவதாரமான 24 அவதாரத்தில் ஒரு அவதாரமான கபில முனியை நாம் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 27, 28 பகவான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 10வது அத்தியாயம் பதம் 27, உஜ்ஜைஹி சவசமஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரிய மணிகுரோக்தானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. குதிரைகளில் கடலிலிருந்து எழுந்த நித்தியத்துவ அமிர்தத்தில் பிறந்த உஜ்ஜை ஸ்ரவனாக என்னை அறிய கடவாய், பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன். ஸோ ஒரு தடவை பகவான் வந்து இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடைஞ்சார். ஸோ அந்த பார்க்கடலை கடையும் போது அமிர்தமும் வந்தது, விஷமும் வெளிப்பட்டது. அந்த விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய கண்டத்தில் தாங்கிக் கொண்டார், தொண்டையில் வந்த அந்த அமிர்தம் இருக்கு பாருங்க. அந்த அமிர்தத்திலிருந்து உஜ்ஜை ஸ்ரவன் அப்படின்ற ஒரு குதிரை வந்தது, ஒரு ஜீவராசி. ஸோ குதிரைகளிலேயே தலை சிறந்ததாக அந்த அமிர்தத்திலிருந்து பிறந்த குதிரையான உஜ்ஜை ஸ்ரவன் இருந்தது. ஸோ நீ குதிரையில் பார்க்கணும் அப்படின்னா குதிரையாக என்ன நீ பாவிக்கணும், அதை பாவிக்கணும் இந்த சென்ஸ் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குதிரைகளில் கடலிலிருந்து எழுந்த நித்தியத்துவ அமிர்தத்தில், நித்தியத்துவம்னா அந்த அமிர்தத்தை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு இல்லை. ஸோ நித்தியத்துவம்னா இன்றைக்குமே இருக்கக்கூடிய நித்தியத்துவ அமிர்தத்தில் பிறந்த உஜ்ஜை ஸ்ரவனாக என்னை அறிய கடவாய், அமிர்தத்திலிருந்து பிறந்த குதிரை உஜ்ஜஸ்ரவன் அதுதான் குதிரைகளில் தலை சிறந்தது, அறிய கடவாய். அடுத்து அதே மாதிரி அதே அமிர்தத்திலிருந்து இன்னொரு யானை, பட்டத்து யானை வந்தது. அந்த யானை யாருன்னா ஐராவதம். ஸோ பட்டத்து யானைகளிலே சிறந்த யானை ஐராவதம்.
ஸோ பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன் அப்படின்னு சொல்றார். மனிதர்களில் நான் மன்னன் ஏன் சொல்றாருன்னா, பகவான் மன்னன், மன்னன் என்பவன் பகவானுடைய பிரதிநிதி, நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இருக்கானே. நாம் இன்னைக்கு வந்து யார் யாரையோ நாட்டுடைய மன்னனாக ஆக்கிட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்குலேருந்து வரக்கூடிய ஒரு இளவரசன், சும்மா வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி அப்பா வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருந்தார், உடனே அடுத்த அந்த அவருடைய புள்ள, அதுக்கப்புறம் அதுக்கடுத்த அவருடைய புள்ள, இந்த கணக்கு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகளெல்லாம் வந்து மன்னனாட்சியை ஒழிச்சிட்டோம், நாங்கள் மக்களாட்சியை கொண்டு வந்துட்டோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் மன்னராட்சி தான் நடந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க யார் யாருக்கு பிடிக்கதோ, அவங்கவுங்க யார் யார் சொந்தமோ, யாருடைய பிள்ளையோ, அவங்க தான் அப்படி ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த வாரிசு இல்லாதவங்க அடுத்து யாருன்னே தெரியாமல் விட்டுட்டு போகிறாங்க, கண்டவெல்லாம் அதில் வரான். இவ்வளோ தான் வித்தியாசம். ஒன்றும் யாரும் வந்து நாட்டுக்காக இருக்கக்கூடியவர்கள்லாம் கிடையாது. வாரிசு இருக்கிறவன் வாரிசை தன்னுடைய தலைமையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். வாரிசு இல்லாதவன் அடுத்து யார் என்னன்னே தெரியாமல் தன்னுடைய வாரிசே இல்லாமல் போயிடுறாங்க. அங்கே ஆள் ஆளுக்கு நீ ஆனான்னு மாறி மாறி ஒவ்வொருத்தர் வராங்க. ஆனால் மன்னராட்சி என்பது அப்படி அல்ல. சும்மா இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் அவருடைய புள்ள வந்து நாளைக்கு தலைவர், அவருடைய புள்ள நாளைக்கு தலைவர்ன்ற கணக்கெலாம் கிடையாது. நீ இளவரசனாக இருக்கும் பொழுதே நீ 5 வயசில் குருகுலத்துக்கு அனுப்புவாங்க, குருகுலத்துக்கு அனுப்பி காட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் வந்து மன்னருடைய பிள்ளையாக பிறந்துட்டாருன்னொன்னா சுகபோகத்தோடு வந்து அரண்மனையிலே இருக்க முடியாது. காட்டுக்கு அனுப்பி குருகுலத்துக்கு போய் வில்வித்தை, எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து, கடுமையான யுத்தங்கள், கடுமையான பயிற்சிகளை கொடுத்து, வேதத்தை சொல்லி கொடுத்து, மனுதர்மத்தை போதித்து, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா விதமான குணத்தையும் சுபாவத்தையும் அவருக்கு ஊட்டி தகுதியையும் வளர்த்து அதுக்கப்புறம் தான் இளவரசனாக முடிசூட்டுவோம். அதில் ஒன்று ரெண்டு அப்படி இப்படி இருந்திருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் பிளட்டிலே இருக்கும், அது ரத்தத்திலேயே அந்த அரசாட்சி என்பது நாட்டு மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்வது என்பது இருக்கும். நாட்டு மக்கள் யார் எந்த பாவம் செஞ்சாலும் அதை வந்து மன்னன் பொறுப்பேற்றுக் கொள்வான். ஒரு மன்னன் நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது முதல்ல முன்னாடி நின்று சண்டை போடுறான், அவனாக தான் இருப்பான். அந்த மனைவியே தன்னுடைய கணவனுக்கு வந்து நெத்தியில் திலகத்தை இட்டு போருக்கு அனுப்புவான். இன்றைக்கி நமக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்ட்ரியோ சீஃப் மினிஸ்ட்ரியோ இல்லை ஹோம் மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் இந்த மினிஸ்ட்ரி எம்எல்ஏ கவுன்சிலர் எவனா ஒருத்தன் போவானா, யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் தன்னுடைய நாட்டிற்காக உயிரை விட்டவர்கள் பல பேர். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, யார் ஒருத்தர் நீதியின் முறையில் நாட்டுக்காக போர் செஞ்சு உயிரை விடுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அர்ஜுன்கிட்டையும் பகவான் சொல்லியிருப்பார். இந்த நீதிமுறையில் நடக்கும் போர் என்பது சொர்க்கத்வாரங்களை திறந்து விடுவது, சொர்க்கத்வாரம் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து விட போகிறது. நீ கவலைப்படாத, ஜெயிச்சினா உனக்கு நாடு கிடைக்கும். ஒருவேளை தோத்து செத்து போனேன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சண்டையில் ஒன்று நாடு கிடைக்கும், இல்லை சொர்க்கம் கிடைக்கும், நீ கவலைப்படாதன்றார். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வேதத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தனால அந்த மன்னர்கள் எல்லாம் நாட்டுக்காக சென்று புறமுதுகிட்டு ஓடாமல் நெஞ்சு முன்னாடி நின்று சண்டை போடுவாங்க. ஸோ ஒரு தாய் தன்னுடைய ஒரு ஒரு இளவரசனை பெற்ற அந்த ராணி எப்போ துக்கப்படுவா தெரியுமா? ஒருவேளை தன்னுடைய மகன் பயந்து திரும்பி ஓடும்போது முதுகில் அடிபட்டதுன்னா, புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்றால் அவனுடைய மரணம், அவன் செத்து போயிட்டு தான் நினைப்பான். ஸோ அந்த மாதிரி மன்னர்கள், நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர். அந்த மாதிரி மன்னன் பகவானின் பிரதிநிதி. ஏன்னா எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது பகவானுடைய கடமையோ, அந்த மாதிரி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது மன்னனுடைய கடமை. அதனால தான் நமக்கு மொத்தம் 6 தாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் பிறந்தால் அவன் 6 பேர் அவனுக்கு தாய். ஒன்று நம்ம பெற்ற தாய், இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்ம ஈன்றெடுத்த ஒரு தாய். மற்ற 5 பேரையும் தாயாக பாவிக்கணும். உனக்கு தாய்க்கு சமம் யார்? குருவோடைய மனைவி. குருவோடைய மனைவியை நீ தாயாக பாவிக்கணும். பூமி மாதா, பூமியை நீ தாயாக பாவிக்கணும். அதுக்கப்புறம் தாத்ரி, நர்ஸு, உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நர்ஸ் இருக்காங்க, செவிலித்தாய். அதனால் தாயின் அவள் செவிலித்தாயை உன்னுடைய தாயாக பாவிக்கணும். அடுத்து பிராமணனுடைய மனைவி. ஏன்னா நாட்டு மக்களுக்காக வேதத்தை படித்து, வேதத்தை மக்கள்கிட்ட கொடுத்து, பிறப்பு இறப்பு முனிவர் அதிலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடியவன் பகவானுடைய ஒரு பிரதிநிதி. ஸோ அவருடைய மனைவியை தாயாக பாவிக்கணும். அடுத்து ராஜாவுடைய மனைவி, நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய மனைவியை
தாயாக பாவிக்க வேண்டும். ஸோ மன்னனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா பகவானுடைய பிரதிநிதி அவர் தான், முதல் குடிமகன் அவர் தான் அந்த நாட்டில். ஸோ பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கிறனால மன்னனை தெய்வத்தின் பிரதிநிதியாக பாவிக்க வேண்டும் எல்லோரும் அப்படின்றது விசேஷம். அதனால பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களில் நான் மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி நாட்டாளக்கூடிய மன்னர்கள்லாம் பகவானுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்களா இல்லை அசுரர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்களா அப்படின்றத நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். யாருமே மன்னருடைய பகவானுடைய பிரதிநிதியாக இல்லை, மன்னனே கிடையாது இன்னைக்கு. அடுத்து பதம் 28 படிக்கலாம். ஆயுதானாமகம் வஜ்ரம் தேனூரானாமஸ்மி காமதுக் பிரஜனஷ்சாஸ்மி கந்தர்பஹ சர்பானாமஸ்மி வாசுகிஹி. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் பக்திநாத சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் அளவற்ற பால் தரும் சுரபி, இனவிருத்தியாளர்களில் காதற் கடவுளான மன்மதன், சர்ப்பங்களில் சிறந்த வாசுகி. அடுத்து சில விஷயங்களை சொல்றார் பகவான். ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் அப்படின்னா, வஜ்ராயுதம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். ஸோ பகவானுடைய சக்தியை அந்த வஜ்ராயுதம் பிரதிநிதிக்கிறது. அதனால் பகவான் ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் அப்படின்னாரு. அடுத்து பசுக்களில் அளவற்ற பால் தரும் சுரபி. சுரபி பசு, அது பால் அளவுலாம் கிடையாது, அது அளவற்ற கொடுத்துட்டே இருக்கும். கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து சுரபி பசுக்கள் நிறைய இருந்ததா புராணங்கள் சொல்லுது, பாகவதம் சொல்லுது. இன்றைக்கி நாம் இந்த ஜட உலகத்தில் அந்த சுரபி பசுவை பார்க்க முடியல, பார்க்கறது இல்லை. ஆனால் ஆன்மீக உலகங்களில் வைகுண்டத்திலையும் கோலோக பிருந்தாவனத்திலையும் பகவான் இந்த பூமிக்கு கீழிறங்கி வந்த நேரத்தில் பிருந்தாவனத்தில், நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் கூட சுரபி பசுக்கள் இருந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. ஸோ பசுக்களில் நான் அளவற்ற பால் தரும் சுரபி, இன விருத்தியாளர்களில் காதற் கடவுளான மன்மதன். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே மன்மதன் அப்படின்னா இன்னொரு பெண்ணை வந்து வசீகரித்து அந்த பெண்ணை அனுபவிக்கக்கூடிய ஒரு காம இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தராக தான் எல்லாரும் பேசுவாங்க. மன்மதன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்க்கும் பொழுது இந்த மன்மத அம்புலாம் சொல்லுவாங்க பிறகு, அது என்னென்னா ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த அந்த இச்சையை தூண்டக்கூடிய அந்த அந்த தேவதை வந்து மன்மதன். அந்த மன்மதன் தான் அந்த அம்பு மூலமாக, அந்த காதல் என்ற அன்பு மூலமாக ஒரு ஆணையும் பெண்ணையும் வசீகரிக்கிறார் அப்படின்லாம் இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பகவத்கீதையில் என்ன சொல்லப்படுது பாருங்க. பிரஜனா, இனவிருத்தி செய்வதில், அதாவது பிரஜனான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரஜனஷாஸ்மி, பிரஜனா அப்படின்னா இனவிருத்தி. இன விருத்தினா சந்ததியை வளர்ப்பது, இனத்தை விருத்தி செய்து கொள்வது, குழந்தை பேறு பெற்றுக்கொள்வது. ஸோ அந்த காலத்தில் எல்லோரும் வந்து இந்த வேதத்தையும் புராணத்தையும் உணர்ந்த மக்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவி, சினிமா, இன்டர்நெட்டு, மீடியா, சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததில்லை, அவ்வளவு பாவங்களும் நடந்தது கிடையாது. பொதுவாகவே மக்கள் எல்லாருமே வந்து, நான் சொல்கிறது ஒரு ஒரு 2000 வருஷம் முன்னாடியோ இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவங்க 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 ஏதாவது விஷயம் கேள்விப்படணும்னு சொல்லி போனால் மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இல்லை பாகவதத்திலிருந்து கதைகளோ இல்லை பகவத்கீதையிலேருந்து சொற்பொழிவோ இல்லை சிவபுராணமோ இல்லை வந்து நாயன்மார்கள் பாடல்களோ இல்லை வந்து ஆழ்வார்களுடைய பாசுரங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் கேட்பாங்க. அன்னைக்கு கூத்துலேருந்து நாடகத்திலேருந்து எல்லாமே இறைவன் சம்பந்தப்பட்ட காரியங்களாக, இறைவனுடைய லீலைகள் சொல்லக்கூடிய காரியங்களாக மட்டுமே இருக்கும். இன்னொன்று, குருகுலம் ரொம்ப ஆழமாக இருந்த காலத்தில் பிரம்மச்சாரிகள் எல்லாம் சின்ன 5 வயசுலேயே குருகுலத்துக்கு போய் அந்த பிரம்மச்சரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைபிடிப்பாங்க. பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு கூடுமான வரைக்கும் வெளியே வரமாட்டாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலையே என்னன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை சரிவர கற்றுக்கொள்வது. சமைப்பது எப்படி, துணி துவைப்பது எப்படி, வீட்டை நல்லபடியாக பராமரிக்கிறது எப்படி, குழந்தைகளை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கணும்,
பெரியவங்களுக்கு எப்படி சேவை செய்யணும், கணவனுக்கு எப்படி சேவை செய்யணும், கணவனும் வந்து மனைவி மீது எவ்வளவு அன்பா இருக்கணும், அவனும் வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இருக்கக்கூடிய விஷயத்த சரியா எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், சாத்விக குணத்தோடு இருக்க வேண்டும். இப்படி எல்லாருமே சாத்விக குணத்துல இருந்தாங்க. பொதுவாக அவங்களுக்குள்ள காம இச்சை பெருசா இருக்காது, இருக்கும், அது இயல்பு. பகவான் உருவாக்கி இருக்கிறதே வந்து அந்த காம இச்சை என்றதே ஒருத்தருடைய அந்த புலன்களில் வச்சு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அதை அதிகப்படுத்தி விட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எல்லா சேட்டலைட் டிவி, பேப்பர்ஸு எல்லாமே வந்து ஒருவனுடைய காம இச்சையை அதிகப்படுத்தி அது ஒரு ஒரு உச்சத்திற்கு சென்று கொலைகள் நடக்கும் சூழலுக்கு சென்று விட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லை. அப்போ எல்லாரும் சாத்விகமான குணத்தில் இருந்தாங்க. பெண்கள்லாம் தேவையில்லாமல் ஆண்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஆண்களும் எந்த ஒரு பெண்ணையும் தவறான விதத்தில் பார்க்காமல், இப்போ நான் சொன்ன பாருங்கள், 6 பேர் நமக்கு தாயார், இவங்களெல்லாம் தாயாக பாவித்த காலம். தன்னுடைய மனைவியை தவிர அனைவரையும் தாயாக பாவித்து வாழ்ந்த மக்கள் இருந்த காலம். ஸோ அந்த காலகட்டத்தில் மன்மதன் அவர் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனவருத்தி செய்யணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்துட்டாங்கன்னா இனவருத்தி எப்படி நடக்கும்? இனவருத்தி நடந்தால் தானே அடுத்தடுத்து புழு பூச்சியாக இருக்கக்கூடிய ஜீவராசியெல்லாம் மனுஷனாக பிறந்து பகவானுடைய திருப்பாதத்தை அடைய முடியும், இந்த ஞானத்தை பெற முடியும், 6வது அறிவை பெற முடியும். ஸோ அதுக்காக மன்மதன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயத்தை உருவாக்குவதற்காக, அந்த இனவிருத்தியை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த காம விஷயத்தை தூண்டுவார். அப்போ எல்லாரும் இப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா கோயிலில் போனால் அசிங்கசியமாக வரைஞ்சிருக்காங்கப்பா, என்னப்பா சிலைகள்லாம் இப்படி இருக்கப்பனா? அந்த காலத்தில் கோவிலுக்கு மட்டும்தான் மக்கள் போவாங்க. இன்றைக்கி நீ கோயிலுக்குலாம் போவான், அவன் கையில் இருக்க செல்ஃபோனை தட்டிட்டு தான் எல்லாமே தெரிஞ்சிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 4 வயசு 5 இப்போ ஒரு கொஞ்ச நாள் மாதிரி ஒரு போன மாதம் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது, ரேப்னால் அது ஃபிசிக்கலாக அது ரேப்பு கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். ஸோ அவன் எந்த அளவுக்கு வந்து அந்த கையில் இருக்க செல்ஃபோன் மூலமாக தப்பான விஷயங்களை பார்த்துருப்பான், அவன் மனசில் எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கும், இப்படி செய்யணும்னு தூண்டியிருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே சாத்வீகமாக இருந்தனால அவங்க போகிறது கோவில் மட்டும்தான். ஸோ கோவிலுக்கு போகும்பொழுது அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி பச்சையெல்லாம் எல்லோரும் பேச மாட்டாங்க. இன்றைக்கி எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி அண்ணனும் தம்பியும் உட்காந்து பாரில் உட்காந்து ஒன்றா தண்ணி அடிப்பாங்க, பொண்ணுடைய விஷயத்தை அவங்களே ஒரு பொண்ணை ரசித்து பேசிப்பாங்க. அந்த காலத்தில் அண்ணன் தம்பிலாம் அப்படி கிடையாது, அண்ணனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பான் தம்பி, பேரூட்டு கூட கூப்பிட மாட்டான், அப்படியே பேரூட்டு கூப்பிட்டாலும் அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை ஒரு தகப்பனாருடைய ரேஞ்சில் பார்ப்பான் அண்ணனை. இன்றைக்கி எல்லாம் ஜோவியில் அடித்து நாங்களாம் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி பல விஷயங்கள், அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொடுக்கவே வைக்கப்படுவாங்க. உடனே இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வைக்கப்பட்டாங்கன்னா அவங்களாலலாம் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களால அன்றைக்கி இருந்தவங்கெல்லாம் 12 குழந்தை 13 குழந்தை, இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்து 2 குழந்தைய தாண்ட முடியல, அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய சக்தியே, அவ்வளோதான். 12 குழந்தை 13 குழந்தைலாம் இன்றைக்கி யாரால் பெற்றுக்க முடியும்? காசு இருந்து அதுக்கு ஆசை இருந்தாலும் உடம்புல சக்தி கிடையாது, உடம்புல தெம்பு கிடையாது, அந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த 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 வீரியமே கிடையாது, அப்புறம் எப்படி? ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், 12 குழந்தை 13 குழந்தை, சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும், சரியான நேரத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள், சரியான நேரத்தில் வாழ்க்கையை தேடி ஓடு வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கான முயற்சியை செய்வார்கள். ஸோ இந்த மன்மதன் என்பவர் அந்த இனவிருத்தி செய்ய வைக்கக்கூடிய ஒருவராக மன்மதன் இருந்தார். அன்றைக்கி ஒரு மன்மதன் தான் இருந்தார், இன்றைக்கி அதே மன்மதன். அன்றைக்கி பாசிட்டிவாக சாத்விகமாக இருந்தார், அந்த மன்மதனே இன்றைக்கி நெகட்டிவாக வில்லனாக மாறி சோஷியல் மீடியாவாக இருக்கார். ரொம்ப மோசமான காரியங்கள் நடக்குது, இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இதில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இனவிருத்தியாளர்களில் காதற் கடவுளான மன்மதனாக என்னை அறிய கடவாய். மன்மதன் சர்ப்பங்களில் சிறந்த வாசுகி, வாசுகின்ற பாம்பு எல்லாரும் வந்து இந்த என்ன சொல்கிறது சீமந்தம் பண்ணும்போது அதில் ஒரு சம்ஸ்காரம் இருக்கும், இதான் வாசுகி பாம்பை வச்சு இல்லை பால் விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த வாசுகின்ற பாம்பு. ஸோ அது வந்து பாம்பு சர்பத்தில் ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த வாசுகி பாம்பாக நேரிவா, இப்படி எல்லாத்துலேயும் சிறந்தது என்னன்னு சொல்லி பகவான் ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் பகவான் தொடர்ந்து சொல்ல போகிறார், எல்லாவற்றையும் கேட்போம். பகவத்கீதையிலே சில இடங்களில் தத்துவங்கள் இருக்கும், சில இடங்களில் பகவானுடைய வைபவங்கள் இருக்கும், சில இடங்களில் பகவானுடைய வைபவங்களில் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் பகவத்கீதை. ஸோ இங்கே நாம் பூரணத்தின் வைபவம்னு பகவானுடைய வைபவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 26வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம், சாரி 26 இல்லை, இன்றைக்கி 28 முடிச்சிருக்கோம். நாளைக்கு
29 நம்ம பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷ்மத் பகவத்கீதா கீஜ, ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீஜ, குருதேவ் கீஜ.